Hi friends, welcome to Gabby Arts and Creations. In our channel, bag chain stitch வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம வந்து இப்ப ஃப்ரீ கிளாஸ் தான் எடுத்துட்டு வரோம். நீங்க நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தாங்க நம்ம फ्रेंड्स அதனால வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் கொடுக்கறேன். நீங்க வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வந்து அதல கேட்டுக்கலாம். நீங்க பண்ற வொர்க்ஸும் வந்து அத ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் வந்து கொடுக்கறேன். அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ரெண்டு ஜரி எடுத்து நாட் போட்டு எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பேக்கில் ஒரு நாட், அதாவது நம்ம எந்த பக்கம் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம போடுற இடத்துல அந்த செயின் வந்து பர்ஃபெக்டாக நிற்கும். இல்லைன்னா வந்து சைடில் இல்லை கிராஸாக அப்படி போக சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் இப்போது நான் வந்து இந்த செயின் வந்து கொஞ்சம் பெருசாக, நம்ம நார்மலாக குட்டி குட்டியாக போடுறத விட கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இந்த பேக் செயின் ஸ்டிச் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பீட் வச்சு தைச்ச மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் எம்போஸ்டாக தூக்கின மாதிரி இருக்கும். ஒரு செயின் போட்டுட்டு ஒரு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக்கு, திருப்பி வந்து நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு போகாமல் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின்குள்ளவே வந்து இன்னொரு குட்டி லாக் வந்து நம்ம போட போகிறோம். அதாவது ஒரு செயின் அதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு குட்டி லாக்கு, அப்படியே ரிவர்ஸில் திருப்பி அந்த செயின்குள்ளே ஒரு குட்டி லாக். இந்த மாதிரி போடும்போது அந்த இடத்துல ரெண்டு நாட் விழுந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். அந்த எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு அந்த இடத்துல. நீங்கள் வேணும்னா அந்த இடத்துல ஒரு சுகர் பீட், ஒரு பேர்ல், அதாவது குட்டியாக இருக்கிற பேர்ல் அந்த மாதிரி கூட வச்சு ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நீட் ஃபினிஷிங்கில் வரும். நம்ம வந்து இதை ஒரு செயின் மாதிரி, அதாவது ஒரு கண்டினியூஸாக ஒரு டிசைன் வந்து நம்ம போடுறோன்னா அந்த இடத்துல வந்து இது கொடுக்கலாம். ஃபில்லிங்க்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நீட்டாக வரும். இந்த மாதிரி போட்டுட்டு மறுபடியும் ஒரு செயின் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு செயின் போட்டுட்டு அதே இடத்துல மறுபடியும் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். அதாவது முன்னாடி ஒரு குட்டி லாக்கு, அப்படியே ரிவர்ஸில் போய் ஃபஸ்ட்டு போட்ட செயின்குள்ளே ஒரு குட்டி லாக். நான் பொறுமையாக பண்ணி காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் நிறைய டிசைன்ஸ் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு ஈஸியாக வரும். சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது சில்க் த்ரெட்லேயும் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது எப்போவுமே வந்து பிசுறு வராமல் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. மறுபடியும் ஒரு செயின் போடுறோம். செயின் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி லாக் போடணும். உங்களுக்கு கீழே எப்படி த்ரெட் சுற்றுறது தெரியலன்னு சொன்னீங்கன்னா அப்படியே இந்த வீடியோவிலே கீழே நல்லா தெரியுது பாருங்கள். நான் கீழே வந்து ஃப்ரேம் கீழே த்ரெட் எப்படி சுற்றுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கினீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோஸே பார்க்குறீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். கிளாஸஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற பிக்சர்ஸை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் போதும். நான் உங்களுக்கு ஏதாச்சும் அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், இதுதான் வந்து பேக் செயின் ஸ்டிச்சு. இது ஏதாவது வந்து ஒரு டிசைன் போட்டுட்டு கொஞ்சம் கிராண்டான ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃபில்லிங் கொடுப்போம் இல்லையா, அந்த ஃபில்லிங் வந்து கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டிச் கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. ஒரு செயின் அதுக்குள்ளே அந்த இடத்துல ஒரு நாட்டு, மறுபடியும் ஒரு செயின், ஒரு நாட், ஒரு பீட் வச்ச மாதிரி அந்த எஃபெக்டில் வந்து நமக்கு கிடைக்குது பாருங்கள். அதாவது வீட் பீட் சொல்லுவோம்யா, அந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு இது கிடைக்கும். பார்க்குறதுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் போடுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், ஒரு செயின் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டி செயின், பின்னாடி திருப்பி மறுபடியும் அப்படியே ரிவர்ஸில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அங்கேருந்து ஒரு பெரிய செயின் போட போகிறோம். அவ்வளோதான் இதோட மெத்தடு. நீங்கள் ஒன்ஸ் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாவே ஸ்டிச் பண்ண பழகிப்பீங்க. நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ இன்னும் கூட உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு காட்டுறேன். ஒரு கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது பெரிய செயின்னா கூட போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு முன்னாடி ஒரு குட்டி லாக்கு, பின்னாடி ஒரு செயின், அவ்வளோதான். மறுபடியும் வந்து ஒரு செயின், ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டி லாக்கு, அப்படியே ரிவர்ஸில் ஒரு குட்டி லாக். இவ்வளோ தான் வந்து இந்த செயினோட
இந்த ஸ்டிச்சோட மெத்தடே அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த ஸ்டிச்சை வந்து ஃபுல்லாக போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நம்ம எந்த ஒரு ஸ்டிச் பண்ணாலுமே சரி, எந்த ஒரு டிசைன் பண்ணாலுமே நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் முடிக்கும்போது எப்போவுமே வந்து என் நாட் போடணும். இந்த மாதிரி என் நாட் போட்டால் தான் வந்து நம்ம பண்ணுற ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அதனால் எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது என் நாட் வந்து எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் போட்டிங்கனாவே உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், முடிச்சாச்சு. ஒரு செயின்க்கு இடையில ஒரு ஏதோ குட்டியோ ஒரு பீட் வச்ச மாதிரி எஃபெக்டில் வந்து நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், இந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சு ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.